ஆகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வெளியில் நாம் 69 சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இந்த சங்கீதத்தில் ஒரு வசனத்தை இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 69:19 வசனம். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது தீர்க்க தரிசனமாய் கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பவிக்கிற காரியத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அவர் சொல்லுகிறார், தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் என்ன செய்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சாட்சியாய் அறிவிக்கிறது. எல்லாவற்றையும் அறிந்தவர். சங்கீதக்காரன் 139 சங்கீதத்தில் சொல்லும்போது, தேவரீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் என்ன செய்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். வசனத்தில் சொல்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இவைகளெல்லாம் அறிந்திருக்கிறார் என்று அங்கே பட்டியலிட்டு சொல்கிறத நாம் பார்க்கிறோம். என் உட்காருதல் என் எழுந்திருக்குதல் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து என்ன செய்கிறீர், அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன். எபிரேயர்களது நிருபத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே நிருபக்காரர் சொல்லுகிற வார்த்தை 4 நான் வாசிக்கிறோம். 13 வசனம், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்டிருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறவர். இந்த காலை வழியில் நம்முடைய ஜீவிதத்தில் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். இங்கே தாவீது சொல்கிறார், என் நிந்தை என் அவமானம் என் வெட்கம், 3 காரியத்தை சொல்கிறார். அப்போ கர்த்தர் நிந்தைகளை அறிந்திருக்கிறவர். மனுஷன் நம்மை பல காரியங்களிலே நிந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறார். இன்னது என்று சொல்லி நாம் பட்டியலிட்டு கூறினால் அது நிறைய வந்துவிடும். நாம் கிறிஸ்தரை ஏற்றுக்கொள்கிறது நிமித்தம் நம்முடைய வீட்டார் நம்மை நிந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். காரணம், இந்த மேன்மையான இரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் அறியாதபடியினாலே பல நிந்தைகள் சகிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதில் ஒன்று இந்த காலையில் நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது தன் நிருபத்தில் விதமாய் சொல்கிறார். 1 பேதுரு 4:14 வசனத்தை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். போதுமா? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால், அல்லது நீங்கள் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது நிந்திக்கப்பட்டால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் நிந்திக்கப்பட்டால், நீங்கள் யாராயிருக்கிறீர்கள், பாக்கியவான்களாய் காணப்படுகிறீர்கள். ஏன் பாக்கியவான்? அந்த வசனமே கீழே சொல்லுகிறது. ஏனென்றால் தேவனுடைய ஆவியில் ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் என்ன செய்திருக்கிறார், தங்கியிருக்கிறார். நம்மேல் தங்கியிருக்கிற ஆவியானவர், அவர் சாதாரணமானவர் அல்ல. அந்த வசனம் சொல்வது, மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் என்ன செய்திருக்கிறார், தங்கியிருக்கிறார். நான் வசனத்தில் நான் வாசிப்போம், அந்த வசனத்தை அப்படியே வைத்துக் கொள்வோம். 1 கொரிந்தியர்
மூன்றாம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை சற்று திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் அங்கே 16-17 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் எப்படி இருக்கிறார், வாசமாயிருக்கிறார். அப்ப தேவ ஆவியானவர் நமக்குள்ளும் நம் மேலும் என்ன செய்கிறார், காணப்படுகிறார். நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார், நம் மேல் எப்படி இருக்கிறாரா, தங்கியும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்க வசனத்தில் பாருங்க, வெளியே தெளிவாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 4:14 மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் எப்படி இருக்கிறார், தங்கி இருக்கிறார். அப்போ அவர் நம்மேல் தங்கியிருக்கிறபடியினாலே அவர் மற்றவர்கள் தூஷிக்கப்படும் போது நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருக்கிறபடினாலே அவர் உங்களாலே என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார். மற்றவர்கள் தூஷிக்கட்டும், நாம் மௌனமாக இருப்போமானால் நம்மேல் இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார். காரணம், என்னை அவர்கள் என்ன செய்கிறார்கள், நிந்திக்கிறார்கள். நான் இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் மேல் தங்கியிருக்கிறபடினால், இவர்களுக்குள் வாசமாயிருக்கிறபடியினால் என்ன செய்கிறார்கள், இவர்கள் நிந்திக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாராம், மகிமைப்படுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துக்கு வருவோமானால் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போமா. 19 வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. நீங்கள் யார், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம், தங்கியிருக்கிற ஆலயம். ஆகையால் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒன்று பேச வேண்டாம், அமைதியாயிருங்கள். அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் நிமித்தம் பரிசுத்த ஆவியான நம்மேல் இருக்கிறபடியினாலே அவர் என்ன செய்கிறாராம், மகிமைப்படுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதற்கு முன்மாதிரியாய் காணப்படுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:44 வசனத்தை நான் வாசிக்க கேட்போமா. 5:44 மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான் இது. சாதாரணமாக ஜெபம் பண்ணுறதே ஒரு விசுவாசிக்கு கடினம், என்ன ஜெபம் பண்ணுறது என்று யோசிக்கிறார். ஜெபத்தினுடைய மேன்மை அறியாதபடியினால இன்னும் சில பேர் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெபிக்கிறதற்கு அவர்களுக்கு நான் எழும்புவதில்லை. காரணம், என்னை எவ்வளவாய் நிந்திக்கிறான், என்னை தூஷிக்கிறானே, என்னை அவமானப்படுத்துகிறானே, என்னை காரணமில்லாமல் குற்றம் சாட்டுகிறார்களே. ஒன்றும் நான் குற்றம் செய்யாதிருந்தும் நான் குற்றவாளி என்று நான் நிந்திக்கப்படுகிறேனே என்று சொல்லி ஒருவேளை நாம் ஜெபிக்காமல் நம்மை நிந்தித்த மனுஷர்களை பார்த்து சபிக்கவும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் அவன் நாசமாக போட்டு நம்ம இருதயத்தில் நினைச்சாலே போதும், கர்த்தர் நம்மை விட்டு விலகி போவார். காரணம், அவர்கள் நிந்திக்கும் போது நாம் மௌனமாயிருந்து அவர்களுக்காய் ஜெபிப்போமானால் உங்களுடைய பலன் பரலோகத்தில் எப்படி இருக்குமா, மிகுதியாயிருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இங்கே வசனத்தில் சொல்கிறார், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இயேசு அங்கே
சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதான வேளையில் முதலாவது அவர் பேசின வார்த்தையே மிக அற்புதமான ஒரு வார்த்தை. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று என்ன செய்யாதிருக்கிறார்களே, அறியாதிருக்கிறார்களே. கத்தரை அறிந்திருப்பாளனால் மகிமையின் கத்தரை என்ன செய்திருக்க மாட்டார்களே, சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே என்று பவுலடியார் சொல்கிறார். இயேசு யார் என்று அறியாதபடிக்கு அவரை சிலுவையில் என்ன செய்தார்கள், அறைந்தார்கள். சிலுவையில் அவர் தொங்கும்போது தன்னை நிந்திக்கிறவர்களுக்காய், தன்னை அவமதித்தவர்களுக்காக, ஏளனமாய் பேசின எல்லாருக்காக, தன்னை அடித்தவர்களுக்காக, தன்னை நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தினவர்களுக்காக, எல்லா மனுஷருக்காக அவர் என்ன செய்தார், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த நாட்களில் நம்முடைய ஜீவிதத்தில் தேவையான ஒரு காரியம், மன்னிக்கும் இருதயம் நமக்கு தேவை. கிறிஸ்துவின் சாயலை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஸ்வாவம் நமக்குள்ளே வர வேண்டியது அவசியம். வசனத்தில் அப்போஸ்தலனாய் பவுல் பிலிப்பி சபையாருக்கு எழுதும் போது அவர் விதமாய் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்ன செய்ய கடவுது, இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படிப்பட்டவர்களாகவே கிறிஸ்தவன் காணப்பட வேண்டும். நிந்திக்கிற வேளையில் நாம் அவர்களுக்காய் ஜெபிப்போமானால் உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அடுத்த வசனம் சொல்வது 45வது வசனம், மத்தேயு 5:45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு யாராய் இருக்கிறீர்கள், புத்திரராய் காணப்படுகிறீர்கள். இப்படி செய்வதனால், எப்படி செய்வதனால், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதுனாலே நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள், பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு புத்திரராய் மாறுகிறீர்கள். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் நிந்திக்கப்படும் போதெல்லாம், அவமதிக்கப்படும் போதெல்லாம், யார் நம்மை அவமதிக்கிறார்களோ நிந்திக்கிறார்களோ அவர்களுக்காக நம்முடைய முழங்கால் முடக்கப்பட வேண்டியது அவசியம். அப்படி செய்யும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார், நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே நம்மிடம் இருக்க கடவுது. இந்த நாள் முழுவதும் நம்முடைய ஜீவிதத்தில் எந்த நிந்தை அவமானங்கள் வந்தாலும் நாம் அதை பொருட்படுத்தாதபடி நமக்கு முன்னோடினவராகிய இயேசுவை மாத்திரம் நம்முடைய மாதிரியாய் வைத்து கொண்டு அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்கள் என்கிற ஒரு பெரிய தீர்மானத்தோடு கூட மன்னிக்கவும் அவர்களுக்காய் ஜெபிக்கவும் நம்முடைய இருதயம் மாற்றப்பட்டால் நலமாயிருக்கும். அப்படி செய்வோமானால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனுக்கு நாம் புத்திரராய் மாறுவோம். அப்படி செய்கிற நல்ல இருதயத்தை கத்திருந்த நாட்களில் நமக்கு தந்துவிடுவாராக. இந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை இன்பமாய் மாறுவதாக.